Hi friends, welcome to Lakshmi Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா திணை பாயாசம் எப்படி செய்யலாம்ன்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறதா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். திணை பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா திணை வந்து 1 கப் எடுத்துக்கேன். பாசிப்பருப்பு 1 கால் கப், ஏலக்காய் 1 4 திராட்சை கொஞ்சம், முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன். வெல்லம் வந்து 2 கப்பு, 1 கப் திணைக்கு 2 கப்பு நான் எடுத்துருக்கேன் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மி வேணாலும் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நான் 1 கப்பு. அதுக்கப்புறம் 1 கப் திணைக்கு நான் வந்து 3 கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெய் தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பானை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, எடுத்துடலாம். நான் இதில் பாசிப்பருப்பு வந்து வறுத்துக்கிறேன். இப்போ இந்த திணையை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நான் வாஷ் பண்ணிட்டேன். கிளீனாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம வந்து பாயசம் வச்சோம்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும், அதனால தான் வறுத்துக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த திணை பார்த்தீங்கன்னா படப்படன்னு புரியும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த திணையை வந்து குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஸோ இதில் மாற்றிட்டேன் நான். இப்போது 3 கப்பு தண்ணி அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 விசில் வந்ததும் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் கல் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைய வச்சிட்ருக்கேன். வெள்ளம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சால் போதும், பாகுலாம் வறுக்க வேண்டாம். இது கரைஞ்சதுன்னா வடிகட்டிடலாம். வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு, இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள் திணை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து திணையை வந்து இந்த நான்ஸ்டிக் பேனில் மாற்றிட்டேன். இப்போ வடிகட்டின வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக சாதா பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைன்னா வந்து அடுப்பை ஆனில் இருக்கிறப்பே நீங்கள் சேர்த்திங்கன்னா தரைஞ்சி போயிடும். இறக்க போகிற சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோதாங்க, திணை பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் திணை பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.